எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மீண்டும் பள்ளிகள் மூடலாமா அப்படின்னு அமைச்சர் ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், இந்த ஒமிக்ரானோட தீவிரமான இந்த பரவல் தாங்க. ஒமிக்ரானோட தொற்று பார்த்திங்கன்னா, அதாவது கொரோனாவோட நியூ வேரியன்ட் ஒமிக்ரானுக்கு இல்லையா, இந்த பரவல் அதிகமாக இருக்குது, அதனுடைய வீரியமும் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறதுனால தான் இந்த மாதிரி பள்ளிகளை மூடலாமா வேணாமான்னு அமைச்சர் விளக்கம் கொடுத்துருக்காரு. அவர் என்ன தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் தொற்றின் இரண்டாவது அலையின் தாக்கம் குறைந்ததை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, கடந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா பள்ளிகளையும் கல்லூரிகளையும் திறக்கப்பட்டு மாணவர்களை வகுப்புகளுக்கு நேரடியாக வரவழைச்சு நடத்தினாங்க கிளாஸஸ்லாம், ஓகேங்களா. இதில் பள்ளிகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, SOP, இதை ஃபாலோ பண்ணி எல்லாருமே கிளாஸஸ் ரெகுலராக கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதாவது ஆல்டர்னேட் டேஸில், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு சில வகுப்புகளுக்கு கிளாஸஸ் நடத்தினாங்க. இது கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவில் கண்டறியப்பட்ட இந்த ஒமிக்ரானோட தொற்று அதிகமாக இருக்கிற காரணத்தினால இப்போ தமிழக அரசு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, January 3rd எல்லா காலேஜும் ஸ்கூல்ஸும் அந்த லீவ் இல்லாமல் அல்டர்னேட் டேஸ் இல்லாமல் வீக்கில் ஒரு வாரத்தில் 5 ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த ஒமிக்ரானோட பரவல் அதிகமாக இருக்கிறதுனால மறுபடியும் இந்த சுயேட்சை முறை வகுப்பை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தமிழக அரசு எல்லா காலேஜஸ்க்கும் ஸ்கூல்ஸும் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் ஸ்கூல்ஸுக்கு பொது தேர்வு நடக்குமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. ஆனால் தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திட்டமிட்டபடி பொது தேர்வு கட்டாயம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதேமாதிரி திருப்புதல் தேர்வும் நடத்துவாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு அப்புறம், அதாவது January 2nd திருப்புதல் தேர்வு நடத்துவோம். அதேமாதிரி பொது தேர்வு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இல்லை மேலே கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு தெளிவாகவே சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பள்ளிகள் மூடப்படுவதை குறித்து முதலமைச்சர் ஒரு சில ஆலோசனை பண்ண போகிறாரு. ஏன்னா இந்த ஒமிக்ரானோட பரவல் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அதையும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஏன்னா டெல்லியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒமிக்ரான் தொற்று அதிகமாக இருக்கிறதுனால பள்ளிகளையும் கல்லூரிகளையும் கூட அந்த மாநில அரசு, அதாவது முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூட உத்தரவிட்டிருக்காரு. இதேமாதிரி தமிழ்நாட்டில் நடக்குமா அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. இதற்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் கலந்து ஆலோசித்து அவர் தான் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இந்த வீடியோ நிறைய போய் நம்ம வந்துருங்க. இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள், அதை பற்றின டவுட்ஸோ ஃபீட்பேக்ஸோ கமெண்ட்ஸோ எது இருந்தாலும் அதை எங்களுடைய கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.